ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை கஃபே. இன்றைக்கி வந்து சென்னை கஃபேயில் ஒரு குருமா ரெசிபி பார்க்கலாம். சப்பாத்திக்கு வெஜிடபிள் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயம், ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு கேரட், ஒரு 15 பீன்ஸு, ஒரு உருளைக்கிழங்கு, அரை பீட்ரூட்டு, அரை கப் தேங்காவை நான் வந்து தண்ணி ஊற்றி அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு இன்ச் சைஸ் இஞ்சி, 5 பல் பூண்டு, இதை நான் ரெண்டையும் நல்லா தட்டி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், அரை டீஸ்பூன் கடல் பாசி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு டீஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், ஒரு 2 பீஸ் பட்டை, 4 பீஸ் லவங்கம், ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள். இது வந்து ஒரு டேபிள்ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் நம்ம ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். பட்டை, லவங்கம், சோம்பு, ஏலக்காய், இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ இதில் கடல் பாசி சேர்க்குறேன். கடல் பாசி சேர்த்தீங்கன்னா குழம்பு குருமா வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துட்டேன். சேர்த்து நல்லா வணக்கிடலாம் வெங்காயத்தை. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் நம்ம தட்டி வச்சுருந்த இஞ்சி பூண்டு ரெண்டையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ இதில் பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது ரெண்டையும் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு வாசம் போனதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகட்டும், அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நான் தக்காளி சேர்க்குறேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி, இது பெருசாக இருந்தால் ஒன்றே போதும். தக்காளி பாதி வதங்கினதும் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பீட்ரூட் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் இந்த காய்கறிலாம் நல்லா வதங்கினா குழம்பு நல்லாயிருக்கும், வாசமாக டேஸ்ட்டாக. தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. நான் சிம்மில் வச்சுருக்கேன். சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வதக்கிடலாம். இதை இப்போ இதில் கரம் மசாலா சேர்க்குறேன். இந்த வெஜிடபிள் குருமா வந்து நம்ம ஒரே ஒரு குக்கர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு குக்கர், ஒரு மிக்சி ஜார் தான் இருக்கும். நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மஞ்சத்தூளும் சேர்த்துட்டேன். இது சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. ஹையில் வச்சிடாதீங்க, அடி பிடிச்சிரும். இப்போ இதில் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவு தண்ணி சேர்க்குறேன். 5 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ அதில் தேங்காய் பால் சேர்த்துடலாம். அரை கப் தேங்காயை அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து தேங்காய் பாலுக்கு பதிலாக தேங்காவை அரைச்சி அப்படியே கூட சேர்த்துக்கலாம். அப்படியே சேர்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை மாவாக சேர்க்க வேணாம். தேங்காயோட பொட்டுக்கடலையும் சேர்த்து அரைச்சி பேஸ்டாக்கி சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலைக்கு பதிலாக நீங்கள் ஒரு 2-3 முந்திரி கூட சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவு உப்பு சேர்க்குறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறம் தான் குக்கர் க்ளோஸ் பண்ணி வைக்கணும். பாருங்க, இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு 4-5 விசில் விட்டுக்கலாம். ரொம்ப அதிகமாக வேக வச்சிடாதீங்க. ஒரு 4 விசில்லேயே இந்த காயெல்லாம் நல்லா வெந்துடும். ஏன்னா நம்ம பொடியாக தான் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து இதை 4 விசில் விட்டுடலாம் நம்ம. இப்போ எனக்கு ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், நமக்கு வெஜிடபிள் குருமா ரெடி ஆகிடுச்சு. இது சீக்கிரமாக பண்ணிடலாம். ரொம்ப கம்மியான பாத்திரத்துலேயும் பண்ணிடலாம். ரெண்டே ரெண்டு பாத்திரம் தான் வரும் நமக்கு. இந்த வெஜிடபிள் குருமா சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, பரோட்டா எல்லாத்தோடவும் ரொம்ப நல்லாயிருக்கும்.
நான் செஞ்ச அளவு 4-5 பேர் சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சென்னை கஃபேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.